ஓம் வெளியப்ப சாஸ்தா. 1755 ஆண்டு 60,000 ஆங்கிலேய வீரர்களை எதிர்த்து நின்று போர் புரிந்த மாவீரன் பூலித்தேவன் மற்றும் சுதந்திர போராட்ட வீரரான வீரபாண்டிய கட்டபொம்மன், செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரம் பிள்ளை, ஆங்கிலேய ஆஸ்துரையை எதிரே நின்று சுட்டுக் கொன்ற வாஞ்சிநாதன், புரட்சிக்கவி பாரதியார் போன்ற சரித்திர புருஷர்கள் வாழ்ந்த பூமியாம் தெற்கு திசை பூமி திருநெல்வேலி. இந்த பூமியை காக்க வெள்ளையனோடு போராடிய 1000 வீர மறவர்கள் தனது செங்குருதி சிந்தியதால் செந்நிறமான பல பகுதிகள் செம்மண் பூமியாக காட்சியளித்ததாம். அப்படிப்பட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோவிலுக்கு அருகே மேலநீலித நல்லூரில் 30 ஏக்கர் நிலப்பரப்பளவில் அருள்மிகு சிவஞான வேலியப்ப சாஸ்தாவின் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு மாவீரன் பூலித்தேவன் குதிரையிலிருந்து வந்து வணங்கியதாக வரலாறுகள் கூறுகிறது. இந்த ஆலய வளாகத்துக்குள் சின்ன சின்ன கிராம தேவதைகள் பல ஊர் மக்களுக்கும் குலதெய்வங்களாக விளங்கி வருகிறது. இங்கே வருடா வருடம் சிவராத்திரி அன்றும் வருஷாபிஷேகம் அன்றும் சாஸ்தாவை குலதெய்வமாக கொண்டவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அன்றைய தினம் இங்கு வந்து ஒன்று கூடி குலதெய்வ வழிபாட்டை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். ஏறத்தாழ 135 ஊர்களில் வாழும் மக்கள் வணங்கி வரும் அருள்மிகு பூரண புஷ்கலை சமேத சிவஞான வெளியப்ப சாஸ்தாவின் வரலாறு ஒரு தனிச்சிறப்பாக கருதப்படுகிறது. இந்த சாஸ்தாவை குலதெய்வமாக கொண்டவர் தான் மலேசியாவை சேர்ந்த தொழிலதிபர் ஐயா சல்லையா தேவர். அவருடைய சிந்தனையில் வெளியப்ப சாஸ்தா தோன்றியிருக்க வேண்டும். சாஸ்தாவின் அருள் ஒளி பிரகாசத்தால் ஆள்கொள்ளப்பட்ட சல்லையா தேவர் ஐயனின் அருளால் இந்த கோயிலை மிகச்சிறப்பான முறையில் எழுப்பி 7/12/1998 அன்று ராஜகோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் செய்ததோடு 2002 சாஸ்தாவிற்கு தங்க கவசம் அணிவித்து நாள்தோறும் 2 வேளை பூஜையில் நைவேத்தியம் படைத்து சிறப்பு வழிபாடு நடத்தி வருகிறார். இந்த கோயிலுக்கு 100 வருடங்களுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடந்ததாக கூறுகிறார்கள். அதற்கு பிறகு ஐயா செல்லையத்தேவருக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது ஐயனின் அருள் என்றுதான் சொல்ல வேண்டும். இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த வெளியப்ப சாஸ்தாவிற்கு இன்னும் சிறப்பு சேர்க்கிற வகையில் இசையமைப்பாளர் அரவிந்த் ஸ்ரீராமின் இசையில் இயக்குனர் பாரதி கண்ணனின் கருத்து வடிவத்தில் பிரபல திரையுலக முன்னணி பாடகர்கள் பாட 9 அற்புதமான பக்தி பாடல்களை கொண்ட இந்த ஆன்மீக ஒலிநாடாவை ஐயா செல்லையா தேவர் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். இந்த அற்புதமான பாடல்களை கேளுங்கள். சிவஞான வெளியப்ப சாஸ்தாவின் அருளால் வாழ்வில் எல்லா வளமும் பெறுங்கள். திருச்சிற்றம்பலம்.